நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜென் கதை பார்க்க போகிறோம். அவர் ஒரு பெரிய ஜென் துறவி. பல பேர் அவர்கிட்ட வந்து மனநிறைவாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து ஆலோசனை பெற்றுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட படித்த சீடன் ஒருத்தர் வந்து அவர் தேடி வரான். குருவே, எனக்கு ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னன்னு அவர் கேட்குறாரு. இந்தமாதிரி நான் வந்து உங்ககிட்ட கற்ற வழிமுறையெல்லாம் அக்கறையாக பின்பற்றிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மிகுந்த மன அமைதியும் புத்தி கூர்மையும் கூட தருது. அதை அனுபவபூர்வமாக உணர்றேன். உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மகிழ்ச்சி, ஆனால் என்னவோ குழப்பம்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் குருவே, நான் கற்ற வழிமுறைகளில் கவனம் இல்லாத நேரத்தில் நான் முழுமையாக நல்லவனாக நடந்துக்கிறது இல்லைன்னு உணர்றேன். சில நேரத்தில் நானும் கூட உணர்ந்து தவறை செஞ்சிடுறேன். உங்கள் வழிமுறைகளை பழகிய ஒருத்தர் இப்படி செய்கிறது சரிதானா? இதை யோசிக்க போகுது என்னோடய உள்ள அப்படியே கூணி குறுகி போயிடுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். குருநாதர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நீ என்னோட வழிமுறைகளையும் செய்கிற தவறுகளும் செய்கிற அப்படி தானே? ஆமாங்க ஐயா, அது தவறு இல்லைங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, நீ வந்து தினமும் என்னோட வழிமுறைகளையும் செய்கிற, தினமும் தவறும் செய்கிற. என்னோட வழிமுறையை பின்பற்றுறதுக்காக நீ பெருமையும் படாத, தவறு செய்கிறதுக்காக குற்ற உணர்ச்சியும் கொள்ளாத. கொஞ்ச நாளில் இதில் எதனாச்சும் ஒன்று நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஐயோ, ஒருவேளை தவறு நிற்கிறதுக்கு பதிலாக உங்களோட வழிமுறை நின்று போயிட்டால் நான் என்னங்கயா செய்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறான். அதுவும் கூட நல்லது தான். உன்னோட இயல்பு எதுன்னு உனக்கு புரிஞ்சு போயிருமில்ல அப்படின்னு குரு சொல்கிறாரு. ஆமாம் குருவே, இப்போ என்னோடய இயல்பை எப்படி மாற்றுறது அப்படின்னு திருப்பி கேட்டான். உன்னோட இயல்பு நீ மாற்றவே முடியாது அப்படிங்கிறது சேர்த்தே புரிஞ்சுக்கோ. உன்னோட இயல்பை மாற்ற முயற்சியை கைவிட்டுட்டு அதனால் ஏற்படுற வருத்தத்தையும் கூட விட்டுப்புட்டு உன்னோட செயல் பக்கம் உன்னோட கவனத்தை செலுத்து. அப்போ வந்து என்னோட வழிமுறையே உனக்கு பாடமாக அமையும். கொஞ்ச நாள் அதுவே உன்னோட வழிமுறை ஆகிடும். அப்புறம் உன்னோட வழிமுறையே உன்னோட தவறுகளை அப்படியே குறைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் சொல்கிறாரு. இப்போ சீடன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இயல்புங்கிறது நம்மளோட கைவசம் கிடையாது, செயல் மட்டும்தான் நம்மளோட கைவசம் இருக்குது. செயலை மாற்ற மாற்ற இயல்பு கூட நம்மளை அறியாமலேயே மாறுறது தெரியாமல் மாறிவிடுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள